இன்றுவரை நமது தொழிற்சங்கமும் நிர்வாகம் செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மாநில அலுவலகத்திற்கு எப்படி ஒரு ஒரு நபர் தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அடிப்படை உறுப்பினர்கள் பொறுத்து அவருடைய விருப்பத்திற்கு இணங்க இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவர் மாநில நிர்வாகத்திற்கு செல்ல முடியும். அப்படி இருக்கின்ற காரணங்கள் நமது மாநில நிர்வாகத்துக்கு ஒரு நிர்வாக தலைவர்கள் செயலாளர் பொருளாளர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படித்தான் அவர் நம்ம தொழிற்சங்கத்தில் விதிமுறை இருக்கிறது. ஆனால் இந்த விதிமுறைப்படி இப்போது 2022 நடைபெற்ற தேர்தல் நமக்கு யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கிற மாவட்டத்தில் இருக்க யாருக்கும் தெரியாது. அந்த சமயத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மாநிலம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த நிர்வாகம் அந்த தேர்தல் நடைபெற்றதை எடுத்துக்கூடாதே. ஆகையால் நடத்திருக்கின்றதாக விளம்பரத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டு இந்த செயற்கோள் வந்து அந்த தேர்தலை ரத்து செய்து முறையான தேர்தல் நடத்த வேண்டும். அனைத்து தொழிலாளர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிர்வாகம் அமைய வேண்டும் என்றுதான் இந்த செயற்கோள் கொட்டப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்மளுடைய தொழிலாளர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கருத்தின் அடிப்படையில் அந்த தேர்தலை எப்படி நடத்த வேண்டும், எப்படி நம்ம நிர்வாகம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட உள்ள இந்த செயற்கோளுக்கு வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் மதக வரவேற்பு எங்களுடைய கருத்துக்களை பதிவு பகிர்ந்துமாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மாவட்ட செயலர் சீன அவர்கள் பதவி வருவார் கேட்டுக்கொள்ள இந்த சங்கம் இல்லைன்னே சொல்ற அளவுக்கு 40 வருஷம் கடுமையா உழைச்சு இந்த பழைய நிர்வாகிகள்லாம் தெரியும் அவர் யாரு. அவர் என்னைக்குமே நம்ம தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் சுப்பு அவர்களை வணங்கி வரவேற்று என் உரையை ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்தது. அதை தேர்தல் சொல்ல முடியாது, ஒரு திருட்டுத்தனம் சொல்லலாம். தனக்கு தானே இவர் வந்து கூறுநில மன்னர் மாதிரி பட்டம் சுட்டிட்டு தானே ராஜா அறிவிச்சுக்கிறார். இது இந்த ஜனநாயகத்துல நியாயமா நீங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த தேர்தலை ஏற்றுக்க முடியாது. மறுபடியும் சொல்ற நம்ம மாவட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு அவருக்கு நம்ம தெரிவிச்சிருக்கோம். மறுபடியும் பொதுச் செயலாளர்களை ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்க, மறுபடியும் பொது தேர்தல் மீண்டும் நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வருகை தந்திருக்க நல்லுறவுகளுக்கு அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை நினைத்தெடுத்துக் கொண்டு அந்த தமிழ் மாநில கட்டிட தொழிலாளர் சங்க அவசர ஆலோசனை கூட்டம் எது நடந்தது நம்ம எல்லாரும் தெரியும். வேறு இடம்பெரிய எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷன் வந்து முறையாக நடக்கலை அப்படின்றது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. அந்த எலெக்ஷனை வந்து மறுபடியும் முறையாக நடத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. நம்ம நினைக்கலாம் அத்தகைய தேர்தலாம் முடிஞ்சு கொஞ்சம் மறுபடியும் யார் அந்த தேர்தலை நீங்கள் நடத்த முடிய எதிர்பார்க்குறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லலாம். மரியாதைக்குரிய அண்ணன் நேதாவர் வந்து நம்ம ஊர்கள் தான். அவர் மாநில தலைவராக வந்து நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா நம்ம மாநிலத்திலிருந்து ஒருத்தர் போயிட்டு மாநில தலைவராக வராங்க, நம்ம மாநிலத்திலிருந்து போயிட்டு நம்மளுக்கு பெருமையான விஷயம் தான். இருந்தாலும் அவர் வந்து அதை முறையாக பண்ணியிருக்கணும். முறையாட்டாக்கா இப்போ எப்படி நம்ம ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் போடுறோமோ அந்த மாதிரி நம்மளெல்லாம் அழைச்சி இந்த மாதிரி வந்து நான் மாநில தலைவராக நிற்கிறேன், உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு வேணும், நீங்கள் தான் நம்ம எல்லாரும் ஒன்றா செஞ்சதாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறோம்னா, ஆனால் அது செய்யலை. அடுத்தபடியாக நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய உயர் திரு அண்ணன் சுப்பு அவர்களை பற்றி நம்ம எல்லாருமே தெரியும். அவர் வந்து நம்மளுடைய கட்டிட தொழிலாளர்களுக்காக எவ்வளோ பாடுபட்டு
நமக்கு தெரியும். அதனால மறுபடியும் அவர் வந்து நம்ம எல்லாரும் ஒருமனதான் மாநில பொது செயலாளர் அப்படின்னாக்கா அவர் சென்னையிலே இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு தொழிலாளர் பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து தீர்த்து வைப்பார், நம்மளுக்காக என்னைக்குமே கொண்டு கொடுப்பார். அதுக்காகவும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நான் சொல்கிறேன், ஏதாவது தப்பு தான் பண்ணிக்கோங்க, என்னுடைய கட்டிட தொழிலாளர் சங்கம் வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா மாதம் தவறாத குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு முறையாக நம்ம வந்து ஒரு கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டம் நடத்தணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு அலுவலகம் தேவை. நம்மளுடைய அலுவலக கட்டணம் கிடைக்கும், தனியாக ஒரு வாடகைக்கு ஒரு அலுவலகம் சேர்த்து மாதம் தவறாமல் ஒரு கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஒரு கட்டிட தொழிலாளி பிரச்சனையோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அந்த இதில் வந்து தெரிவிக்கலாம். அடுத்து வந்து ஒரு சந்தா மாதிரி வசூல் பண்ணணும். சந்தா மாதிரி வசூல் எதுக்காங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு எல்லாரும் நல்லாடுறோம், அதில் பின்தங்கியும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கட்டிடத்தில் இருக்கிறவங்க. அந்த வசூல் பண்ணுற பணத்தை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பசங்க படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த பசங்க படிக்கும்போது வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பசங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கிட்டு வருது. அப்படி ரொம்ப ஏழைப்பட்ட பசங்க இருந்தாங்களா அதில் யாரையாவது தேர்ந்தெடுத்து வருஷத்துல ஒரு 10 பேரையாவது தேர்ந்தெடுத்து அவங்க கல்வியை வந்து தமிழ் மாநில கட்டிடச்சவங்க தேவையான சங்கமே ஏற்று அந்த பசங்க படிக்க வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய கட்டங்களை பண்ணலாம். அது பண்ணணும், அது சின்ன சின்ன நீதி தேவைப்படும். இதை வந்து நம்ம முறையாக பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருத்தமான விஷயம், நிறைய பேர் வந்து வாரியத்தில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இல்லை. அந்த வாரியத்தில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் புதுசாக வாரிய கார்டு அப்ளை பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வந்து மணிக்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன என்ன ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எந்த சங்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு முதல்ல பார்க்குறாங்க நம்ம பதிவு பண்ணும்போது. அதில் கட்டிட தொழிலாளர் சங்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க செலக்ட், சப்போஸ் வெளியே அமைச்சர் சாரா தொழிலாளர் மற்ற இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு பலம் எங்கே இருக்குது? நம்ம வந்து இந்த சங்கத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பலம் இருக்குது. அதிகாரமாக நம்ம மணியாளர் கூட போய் கேட்கலாம், ஏன்னா நான் கட்டிட தொழிலாளர் சங்கத்தில் இருக்கிறேன், என்னுடைய காலம் வந்து தொழிலாளர்கள் வந்து நீங்கள் எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குற அதிகாரம் அந்த இது இருந்தால் தான் இருக்குது. இது ஒன்று. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இப்போ கட்டிட தொழிலாளர் வந்து இதுக்குள்ளே கஷ்டமான கட்டிட தொழிலாளர் தான் நம்ம வீதியே வந்து அப்படின்னு சொல்லுவார், சாரம் ஏறி கட்டுகிறோம் படிச்சு தான் சாகிறோம், அதுதான் நம்மளுடைய நிலைமை. அந்த மாதிரி அந்த நீங்கள் நல்லா இருக்கிறோம் நான் எப்படி இருப்போம் நம்மளே தெரியாது. அந்த மாதிரி இந்த சங்கத்து மூலயமா உறவை வச்சு சப்போஸ் யாருக்காவது உயிர் எடுக்க நேர்ந்தா அவங்களை வந்து பார்ட் பேமெண்டா அன்னைக்கே அவங்களுக்கு வந்து உதவி தொகையாக கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய் வந்து உதவி தொகையை மாதிரி கொடுக்கணும். இதை வந்து யார் ஏற்றுக்கணும்னாக்கா இது வந்து உறுதி அளிக்கணும். நம்ம நிர்வாகத்தில் இருக்கிற மாநில தலைவர் வந்து நகர தலைவர் வந்து அனைத்து பொறுப்பு இருக்கிறவங்களும் இதை வந்து முறையாக செயல்படுத்தி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும். இந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது இப்போ கிட்டத்தட்ட நம்ம மிஞ்சி மனம் 200 பேர் இருக்குமா, 2,000 பேர் வருவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நன்மை வரும்போது மக்கள் இருக்கிறது அதிகமாக வருவாங்க, கூட்டம் அதிகமாக செய்வாங்க, நம்மளுடைய பலம் என்ன வருவாங்க, இதனால நிறைய நன்மைகள் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து அரசாங்கத்தையே வந்து நிறைய உதவிகள் வைக்கலாம். நம்மளுடைய கை வரும்போது நம்மளுடைய கோரிக்கைகள் அதிகமாக வரும், அவங்க என்ன நாங்கள் செய்வோம். ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு வருஷமான பத்திரிகை பேசலாம், இந்த மாதிரி சட்டத்தில் தேவையான உதவி செய்யலாம், எங்களுக்கும் தனியாக உதவுங்க, எல்லா தொழிலாளர்களும் ஒண்ணு இல்லை, கட்டிட தொழிலாளர் வேற. இப்போ ஒரு சில டெய்லராக இருக்கிறவங்களுக்கும் அதே பிரிட்டு தான் வருது, கட்டிட தொழிலாளர்களும் அதே பிரிட்டு தான் வருது. பிரிட்டு எல்லாம் மாறலாம், மாறணும்னாக்கா நம்ம சட்டத்தை வந்து வலுப்படுத்தணும். வலுப்படுத்துறதுக்கு நீங்க யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நிர்வாகி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர், நம்ம தான் இந்த வயநாட்டை நம்ம கூட்டிருக்கோம். ஆக எதுக்காக நம்ம கூட்டிருக்கோம்?
இடையில என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, அந்த கருத்துக்களை பயன்படுத்தலாம் வந்திருக்கோம். அதில் தட்சா முடித்தவர்களை தயவு செய்து வந்து அவருடைய கருத்தாக்க தெரிவிக்கின்றதுதான் நம்முடைய கேட்டது. மரியாதைக்குரிய ஜம்பு அவர்களே, பெருமாள் அவர்களே,
திரு குமார் அவர்களே, அதே போல விழுப்புரத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய அவர்களே, திரு ராஜா அவர்களே, மணி அவர்களே, பொறுப்பாளர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் பாலசுமந்தம் அவர்களே, திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய பெரியசாமி நடராஜன் அவர்களே, சேலத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய கதிர்வேல் கண்ணன் அவர்களே, நாமக்கல் அர்ஜுனன், தருமபுரியிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் மாது அவர்களே, ராமசாமி அவர்களே, திண்டுக்கல் வருகின்றிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் நயனப்பன் அவர்களே, பி டி பாலு அவர்களே, மணிகண்டன் அவர்களே, அவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு அத்தனை பேர் தேனி மாவட்டத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் கிச்சமணி அவர்களே, மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய செல்லதுரை அவர்களே, இங்கே பெருந்திரளாக குடிநீர்க்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்துடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் சம்பந்தமான ஏன்னா நம்ம ஊரில் வந்து கிளை வாரியாக இல்லாமல் தொழில் வாரியாக வச்சுருக்கோம். திருவண்ணாமலையில் புத்தனார் சங்கம் மாவட்டத்தில் தொழிலாளர்களே, கார்பெண்டர் தொழிலாளர்களே, கம்பி கட்டும் தொழிலாளர்களே, பெயிண்டர் தொழிலாளர் நிர்வாகிகளே, முசை தொழிலாளர் நிர்வாகிகளே, பெரிய இப்படி அனைத்து பகுதியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முகர்கனுடைய நன்றி நடந்த வழக்கத்தை இன்றைக்கு திருவண்ணாமலை கூட்டத்தில் இது ஒரு சிறப்பு கூட்டமாக இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் முயற்சியாக ஜனநாயக ரீதியிலே உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முன்முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த நடந்து முடிந்த தேர்தலிலே மனு தாக்கல் பண்ணும் போது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் யாராவது ஒருத்தர் முன்மொழியணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாய வேண்டுகோள். ஏன்னா அவங்க சொந்த மாவட்டத்திலிருந்து அவங்க யாராவது ஒருத்தர் முன்மொழியணும், அதே போல இன்னொரு மாவட்டத்தில் இருந்தவங்க வழிமொழியணும். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் மனு தாக்கல் செய்யும் போது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துக்குரிய நிர்வாகிகள், தலைவர், செயலாளர் யாரும் கையெழுத்து போடணும். அப்ப அந்த மனதை ஏற்றுக்கலாமா செல்லுபடி ஆகுமா? மனதை செல்லுபடி ஆகாதபோது அவர் வந்து எப்படி ஒரு நிர்வாகிய நம்ம ஏற்றுக்க முடியுங்கிறது ஒரு சின்ன. ஆனா முழு விவரமா எல்லாமே அவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா அது தனிப்பட்ட முறையில பிரச்சனையா இருக்கணும், அது சொல்ல தெரியும் தேவையில்லை. யாரும் உங்களுக்கே அவரை பத்தி நிறைய தெரியும், வருஷமா அங்க இருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு, அவர் கடந்த ஆண்டுகளில் அவருடைய செயல்பாடுகள் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம பொறுத்தவரையில இன்னைக்கு நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம உரிமை சொன்னா தனிப்பட்ட ஒரு மனிதருடைய உரிமை இல்ல, ஒட்டுமொத்த கட்டட தொழிலாளர்களுடைய எதிர்காலம், அவருடைய நலன்கள், அவருடைய பாதுகாப்பு நடத்தும் போது கோபாலன்
பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சப்போ பட்டாசு வெடிச்சு ஒருவருடைய கண்ணு அது எத்தனை பேரும் ஞாபகம் தெரியாது. ஆனா அதே நேரத்தில் இந்த புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருவண்ணாமலை தொழிலாளர்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்டட தொழிலாளர்களுக்கும் உரிமை வேண்டும் என்று போராடியதில் பங்கெடுத்தவர்கள். அது நம்ம எல்லாம் தெளிவாக போட்டோம். இன்றைக்கு நம்ம பல மரியாதை நடத்தியிருக்கோம், பல மேடைகள் நடத்தியிருக்கோம், பல ஊர்வலம் நடத்தியிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இந்த பகுதியிலிருந்து பலர் வந்து இந்த கேரளாவில் மற்ற மாநிலத்தில் டெல்லியில் இருக்கிற கூட்டத்துக்கெல்லாம் கலந்துட்டு இருக்கீங்க. நம்முடைய உரிமை இன்றைய தினம் தொழிலாளிகள் என்ன இருக்கு இப்போ என்ன சொல்ல போனால், நம்ம சங்க மாநிலத்தின் போது திருவண்ணாமலையில் தினக்கூலி தான், எல்லாருக்குமே தினக்கூலி தான், வேஸ்ட்ரி எல்லாம் யாரும் கிடையாது, கான்ட்ராக்டர் எல்லாம் யாரும் கிடையாது. ஆனா மத்த பகுதிகளில் இருக்கிறது போல இந்த பகுதியிலும் வளரணும்னு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம மத்தியிலே 10-50 தொழிலாளிகள் இன்றைய தினம் வளர்ந்திருக்கிறார். சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சியான விஷயம். ஆனா நம்ம பொறுத்தவரையிலும் எல்லா தொழிலாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு வழங்குவது நம்முடைய அடிப்படை கோரிக்கையா இருந்தது. அந்த சமூக பாதுகாப்பு கோரிக்கையை தான் நம்ம முத்தரப்பு நிறுவனம்னு சொன்னோம். அந்த முத்தரப்பு நிறுவனம் சொல்றதுல முதலாளி, தொழிலாளி, அரசு இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த தொழிலாளிக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத வரையறுத்து இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இதெல்லாம் ஒரு காலத்துல
அது கிடைக்கவும் இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த வாங்கி கொடுத்தது யாரு? நம்ம சங்கம். அப்ப வாங்கி கொடுத்தது சங்கம் சொன்னா சங்கம்னா என்ன? நீங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் சங்கம். யாரும் தனியாடு கிடையாது, தனியாடுகள்ல சங்கம் கிடையாது. அது ஒரு சரணாதிகாரம் தான். அப்ப எல்லாருடைய உழைப்பும் அதுல இருக்கு. நீங்க ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்னா வேலையை விட்டுட்டு ஊர்வலத்து வரணும், வேலையை விட்டுட்டு உண்ணாவிரதம் உட்காரணும், வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணணும். அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய இது அதுல பங்கு இருக்கு. இப்ப இதுல அடிப்படையான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரியம் முத்தரப்பு நிறுவனத்தை முதன் முதலா கோரிக்கைய செயல்படுத்துவதற்கு சட்ட வல்லுநர்களை வைத்து ஒரு கருத்தரங்கம் நடத்தி அதன் அடிப்படையில அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சனையை சொல்லி இந்த சட்டத்தை வந்து இன்னைக்கு சட்டமாக்கிறது அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, நம்முடைய சம்பந்தமான எல்லா தஸ்தாவேஜுகளும் அரசாங்க கிடப்பு இந்த போக்குவரத்து லெட்டர்ல இருந்து எல்லாமே யாருக்கு இருக்கு? அப்ப இன்னைக்கு இந்த தொழிலாளருக்கான உரிமைகளை பெற்றுத்தந்த சங்கம்னு சொன்னா தமிழ் மாநில அது நம்ம சங்கம். அந்த சூழ்நிலை